இந்த ஆட்சியை கவிழ்க்கிறது அவ்வளவு சொருவம் நினைக்காது, ரொம்ப கடினம் நினைக்காதீங்க. அது ஒரு சின்ன வேலை. ரொம்ப பேர் சொன்னாங்க, தலைவர் இருந்தா என்னாத்தி கவுத்திருப்பார், தலைவர் இருந்தா என்னாத்தி கவுத்திருப்பார், தலைவர் இருந்தா என்னாத்தி கவுத்திருப்பார். எங்க அங்க உட்கார்ந்துக்கிற எங்களுக்கு தெரியாத கவுக்கிறதுக்கு. நான், ராஜா, பொன்முடி, வேலு எல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்துருக்க தலைவர் பண்ணாள், அப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கார். அப்ப சொன்னாரு, அப்படி உட்கார்ந்துருப்பார், நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், துரை எனக்கு என்னமோ அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, நீண்ட நாள் வாழட்டும், ஏதாவது அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுட்டா கட்சி ரெண்டா உடையும். அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றேன் பாருங்க, கட்சி ரெண்டா உடையும், ரெண்டு கட்சியும் உங்ககிட்ட வந்து எங்களை ஆதரின்னு கேட்பான். எம்ஜிஆர் செத்தப்ப அப்படிதான் நடந்தது, நாம யாரையும் ஆதரிக்கலை. நீங்க யாரு கூடவாவது சேர்ந்து நீங்க ஆட்சி அமைந்தா அத்தோட நீங்க துறைஞ்சிக்க. ரெண்டாவது, அழிஞ்சு போற கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. மூன்றாவது, என் மகன் நீங்கள் விருப்பப்படி அவர் முதலமைச்சராக வர வேண்டுமானால் ராஜபாட்டையிலே நடந்து வர வேண்டும் என்ற அவன் நேர்வழியில் ராஜபாட்டையிலே நடந்து அந்த ஆசனத்திலே உட்கார வேண்டுமே தவிர, கருணாநிதியின் மகன் புழக்கட வழியாக பதவியிலே அமரக்கூடாது, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்றார். எங்களுக்கு தான் தெரியும், அதை ஒரு நாள் தளபதி இடத்துல சொன்னேன், தம்பி போகிற பார்த்தால் அதுவா உடைஞ்சிடும் போலக்கு, நாம் ஒரு தட்டு தட்டா கீழே விடும் போலக்கு. சும்மாதான சொன்னேன் நான், ஓபிஎஸ் நீங்களே ஆளுங்க, மறுநாள் உடைஞ்சிட்டான். அப்ப சொல்ல எல்லாரும் சொன்னாங்க, முடிச்சிடலாம், வேலையை முடிச்சுடலான். தம்பி, நம்முடைய தலைவர் வாக்குதான் வேதம், கருணாநிதி மகன் புழக்கடை வழியிலே பதவி ஏற்க மாட்டான், ராஜபாட்டையிலே நடந்து வருவான். அதனால்தான் நாங்க விட்டு வச்சோமே தவிர, ஏதோ கலைஞர்தான் செய்திருப்பார், கலைஞர் தான், நாங்களாவது கொஞ்சம் விளையாடணும், கலைஞர் தான் பேசாம உட்கார்ந்துருப்பார். ஏன்னா ஜெயலலிதா ஜானி அணிக்கு சண்டை போட்டப்போ அவர் வீட்டில் வந்து மந்திரிகள்லாம் உட்கார்ந்து கேட்டான், இது உங்கள் விவகாரம், நான் தலையிட மாட்டேன் என்று சொன்னவர் தலைவர் அவர்கள். யோசனைக்கு வேற கூப்பிடுறான். ஒரு நாள் திடீரென்று இவருக்கு ஒரு போன், என்ன முதலமைச்சர் பேச விரும்புகிறார், எதுக்காக, காவேரிக்காக, எங்க அண்ணன் துரைமுருகன் ஊர்ல இல்லை, நாளைக்கு வர்றார், சரி நாளைக்கு வாங்க போனோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போலான்னு இருந்தோம், பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கல. என்ன சொல்றாரு இவர், என்ன சொல்றாரு, பக்கத்தில் ஒன்னா இரிகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போனா அப்படின்னா, நாங்கள் சொன்னோம் உங்களை பார்க்கறதுக்கு வர்றோம், நீங்க என் செக்ரட்டரி இருப்பா, அவனை பார்த்துட்டு போனா எங்களுக்கு என்ன மரியாதை? அது மரியாதை இல்லை, அதே மரியாதை தான் உங்களுக்கு. உங்களை பிரைம் மினிஸ்டர் நாங்கள் பார்க்க வர்றோம், என் மந்திரியை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? இதுக்கு நீங்களாம் பதில் சொல்லணும்னார் தளபதி. சொன்னார், எந்த சர்வ கட்சி கூட்டினீங்களோ அதே சர்வ கட்சி கூட்டு பார்க்கலாம்னார். மாட்டிக்கிட்டேன், இப்படி சொன்னா எப்படி சார்? அப்ப சட்டசபையை கூட்டு, அதையும் கூட்டல. அதைத்தான் சொன்னார், காவேரி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, அத்தனை எம்பிக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும், கனிமொழி நம்முடைய சிவா உட்பட, அதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம், அதையும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் எதிர்கட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காவேரி பிரச்சனை காலையிலே பத்திரிகையில் வந்திருக்கிறது, ஆனால் மாலையிலே தீர்மானம் வரப்போகிறது. ஆனால்
அகில இந்தியாவை ஒரே நொடியில் தன் பக்கத்திலே ஈர்க்க வேண்டுமானால் இந்த மாநாட்டில் அவரே ஒரு எழுதி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவரே முன்மொழிந்து வழக்கத்துக்கு மாறாக அத்தனை பேரையும் வழிமொழித்து வைத்து இந்த தீர்மானம் டெல்லி செங்கோட்டையிலே இந்த நேரம் உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் கலைஞர் பாணி, இதுதான் கலைஞர் பாணி. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணவுடன் அடுத்த நிமிடமே தீர்மானத்தை வெடித்தவர் கலைஞர். இதே கோவை மாவட்டத்தில் மாநில மாநில மாநாட்டில் தீர்மானத்தை உடனே எழுந்தவர். ஆகவே எதிரிக்கு எதிரி நொடியில் கொடுக்கிற அந்த ராஜ தந்திரம் தளபதியை பார்த்து நான் பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் கட்சியை எந்த ரூபத்திலும் எந்த கொம்பனிடத்திலும் எவளிடத்திலும் பயப்படாமல் எடுத்து சொல்லுகிற ஆற்றலை நான் பார்த்தேன். ஒரு நாள் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிற பொழுது காவேரியோ கச்சத்தீவையோ அதை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை, திறமை இல்லை, யோகித்தை இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டார். நான் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். நண்பர்களே, நானே நினைக்கவில்லை, பட்டியல் என்று எழுந்தார். ஜெயலலிதாவுக்கு முன்னால் கொஞ்சம் அந்த சபை இருக்கும், அந்த அம்மா வாய் மூடுவதற்கு முன்னால் எழுந்தார். திமுகவை பற்றி பேசுவதற்கு உறக்க யோகத்தி இல்லை, அருகதை இல்லை, திறமை இல்லை, பிழிஞ்சி எடுத்துட்டார். அதை சொல்லி கீழே உட்கார்ல கேளுங்க தளபதி, ஓங்கி பலாருன்னு முதுகில் ஒரு அடிச்சேன். தம்பி தம்பி, வெற்றி பெற்று விட்டடா கிராமத்தை காப்பதற்கு என்று நான் தட்டி கொடுத்தேன். கலைஞரை நோட் பண்றேன், அந்த ஆர்வம் எங்க இருக்கு? இந்த பேச்சாளர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து இவரை விடுங்கள் அவரை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு போகிற அந்த பாங்கு இருக்கிறதே, அது பாராட்டுக்குரியது. நான் ஒன்று தெரிவிக்கிறேன், இந்த மாநாட்டில் இந்த மாநாடு ஒரு திருப்பு முறை மாநாடு. திராவிட இயக்கத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்தது உண்டு. அண்ணா மறைந்தவுடன் திமுக இனி முற்றுப்புள்ளி என்றார்கள். ஆனால் கலைஞர் என்ற ஒரு மாபெரும் இமயம் எழுந்து நின்று அந்த எண்ணத்தை பொடிபொடியாக்கிட்டார். இப்பொழுது வேறு எந்த இயக்கத்துக்கும் இந்த நிலை வரக்கூடாது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைநாயகன் நம்முடைய தலைவர் உடல் கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறார், முன்போல் பணியாற்ற முடியவில்லை. ஆனால் சொல்லுக்கு சொல் சுவையேற்றி அந்த சொல்லையும் எல்லுகிற ஆற்றல் படைத்தவர் எங்கள் பேராசிரியர். அவர் வருகிறார், அவராலும் பேச முடியவில்லை. இந்த கட்சிக்கு தலைவராலும் முன்போல் பணியாற்ற முடியவில்லை, பொதுச் செயலாளராலையும் முன்போல் பணியாற்ற முடியவில்லை. இனி அவ்வளவுதான் திமுக என்று நினைத்த நேரத்தில், இல்லை, தலைவர் பொறுப்பையும் நான் பார்ப்பேன், பொதுச் செயலாளர் பொறுப்பையும் நான் பார்ப்பேன், பொருளாளர் பொறுப்பையும் பார்ப்பேன், என் கட்சியை என் இரு தோளிலே தூக்கிச் செல்வேன் என்று எழுந்து நிற்கிறவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். ஆனால் அதனால்தான் ஆடி போயிருக்கிறார்கள். பொறுப்பு, தலைவர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, அவர் வகிக்கிற பொருளாளர் பொதுச் செயலாளர் மூன்று பொறுப்பு. இன்னொரு பொறுப்பு பெரிய பொறுப்பு, அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு. எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த மாநாடு ஒரு பெரிய வெற்றி மாநாடு,
நம்முடைய தலைவர் செயல் தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழுமை பெற்ற தலைவராக மாற்றுகின்ற மாநாடு.